அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூவை எப்படி ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் கூட வாடாமல் வதங்காமல் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலான்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பூக்கட்டி வியாபாரம் பண்ணுற அக்கா கொடுத்த டிப்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்றதையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பூ எப்போவும் நல்லா மொட்டாக இருக்கும் போது வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துக்க பூ கூட கொஞ்சம் மலர்ந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக மொட்டாக இருக்க பூ வந்து இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக பூ வந்து ஏன் இவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் பூ வந்து ரொம்ப கிராக்கியாக இருக்கும் போது ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. இந்த வாழை இலையில தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த வாழை இலையில கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து சில்வர் பாத்திரம் தான் எடுத்துக்கணும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. பிளாஸ்டிக் டப்பாலாம் வந்து அந்த அளவுக்கு தாங்காது. இந்த சில்வர் பாத்திரம் நீங்கள் எதை எடுக்க போகிறீங்களோ அதை தலைகீழே வந்து கவிழ்த்து அதுக்கேற்ற மாதிரி கத்தி வச்சு நம்ம இந்த வாழை இலையை அந்த ஷேப்பில் வெட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை திருப்பி போடும்போது ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அந்த வெட்டின இலையை நம்ம அந்த சில்வர் டப்பாவோட அடியில் வந்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், கரெக்டான ஷேப்பில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது மேலே தான் நம்ம பூவை வந்து வைக்க போகிறோம். பூவை வந்து எந்த அளவுக்கு உங்களால் நெருக்கமாக சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நெருக்கி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதை அப்படியே வச்சிடலாம், ரொம்ப அழுத்தி வைக்கக்கூடாது. இப்போது நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு சின்ன டிப் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழையில கட் பண்ணோம் இல்லையா, அதோட தண்டு தான். முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா வாழையில சுற்றி தான் நமக்கு பூ கொடுப்பாங்க. இன்னுமே நிறைய இடத்துல அதை ஃபாலோ பண்ணுறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கிட்டு போகிற வரைக்குமே அந்த பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நம்ம அந்த வாழை தண்டு இருக்குல்ல, அந்த நாரோட தண்டு, அதை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வாழை நாரில் மாலையும் பூவும் கட்டுவாங்க. அதுக்கு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நேரத்துக்கு மொட்டு மலராமல் இருக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா தண்டையும் பூவில் அங்கங்கே வந்து படுற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இது ஃப்ரெஷ்னஸாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம கட் பண்ணி பேலன்ஸ் இருக்க இலையை மேலாப்பில் லைட்டாக பொத்துனாப்பில் வைங்க, ரொம்ப வந்து அழுத்தக்கூடாது. இப்போ இதுக்கு ஒரு சில்வர் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கிட்டத்தட்ட 20-30 நாள் வரைக்கும் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பூ. கட்டாயம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னுமே மொட்டு பூவை வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நாளே கூட ஃப்ரெஷ்ஷாக வரும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், வாழை இலை இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ வாழை இலை இல்லாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறது ஃப்ரிட்ஜில்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து வாழை இலைக்கு பதிலாக டிஷ்யூ பேப்பர் வைக்க போகிறோம். இதில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நம்ம வந்து பூவை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சுற்றிக்கலாம். கொஞ்சம் கூட வந்துட்டு அதில் ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம டிஷ்யூ பேப்பர் வைக்கிறது. சேம் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சில்வர் பாத்திரம் தான் எடுக்கணும். அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நம்ம மேலாப்பில் அந்த பண்டல் மாதிரி சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மெதுவாக போட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருங்க. இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பூவில் ஈரம் கோர்க்காமல் பார்த்துக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம மூடி போட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு 20-30 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். என்ன டிஷ்யூ பேப்பர் நம்ம போடுறதுனால நடுவில் டிஷ்யூ பேப்பர் ஈரம் எடுத்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை, அப்பப்போ வேணுன்ற அளவுக்கு கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க எப்படி வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டர் தான். ஸோ கிரைண்டர் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த மாதிரி கிரைண்டர் இருக்கும் போது ஒரு ஈர துணியை வச்சுட்டு நல்லா கிரைண்டரை சுத்தம் பண்ணிடுங்க. இது எதுக்காக ஈரம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கல்ல இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இதுக்கு அடியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வாழை இலை வச்சுக்கலாம். இது வந்து கூலிங்னஸையும் சரி ஃப்ரெஷ்னஸையும் சரி நல்லா மெயின்டைன் பண்ணும். அடுத்து எந்த அளவுக்கு உங்களால் நெருக்கமாக பூவை சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு சுற்றி அடியில் வச்சுருங்க. இதுக்கு மேலே நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கக்கூடிய வாழை இலையை சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம ஈரம் பண்ணி வச்ச துணியை வந்து லைட்டாக மேலாப்பில் போட்டு விட போகிறோம். இது வந்து கூலிங்னஸ் மெயின்டைன் பண்ணும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பூ நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். இந்த ஈர துணியை மட்டும் காஞ்ச போது லைட்டாக தண்ணி தெளித்து விட்ட மாதிரி ஈரம் பண்ணி மேலே போட்டு விட்டாலே போதும். இந்த கல்லில் இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் அவங்க சொல்லி கொடுத்தது தான் கல் வந்து நல்ல கூலிங்கை மெயின்டைன் பண்ணும். சப்போஸ் உங்ககிட்ட வாழையில இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஈர துணி மட்டுமே மூடி உள்ள கல்லில் மட்டுமே டைரெக்டாக பூவை வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.